மக்களே வெல்கம் டு அனதர் விலாக். காலையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு மஸ்டாங் இருந்துச்சு, அதை இப்போ தான் வந்து கழுவி அனுப்பி விட்டேன் தண்ணி அடிச்சுட்டு. அப்புறம் இந்த வண்டி இருக்குது, இதான் டியூட்டி போதிக்கு. அப்புறம் இந்த வண்டியும் கழுவணும், ரெண்டு வண்டியுமே நேற்று சொல்லியிருந்தேன், நேற்று நைட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரெண்டு வண்டியுமே கழுவி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். மஸ்டாங் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். அப்புறம் மஸ்டாங் பையன் பார்த்துட்டு இப்போ உடனே நான் கிளம்புறேன், அதனால் எனக்கு இப்போ உடனே வண்டி கழுவி கொடு அப்படின்னு சொன்னான். ஸோ வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வண்டியெல்லாம் கழுவி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி கழுவிட்டு என்ன டியூட்டி அப்படின்னு சொன்னாக்கா, பையனை ஸ்கூலில் இருக்கான், 2:30 மணிக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிடணும், அது ஜாபரியால் இருக்குது. ஸோ டக்கு டக்குன்னு இப்போ வண்டியை கழுவி முடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு உடனே நம்ம கிளம்பிடுவோம். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1:15 பக்கம் ஆயிடுச்சு. இது வேற சரியா தெரியலையா? சரி, 1:15 ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா, பையனை கூப்பிடறதுக்கு ஜாப்பியா போயிட்டு இருக்கேன், ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக போயிட்டு இருக்கேன். மெர்சிடிஸ் கார் எப்படி நம்ம கையில வந்துச்சு அப்படின்னாக்கா, எங்க மேடத்துடைய பொண்ணு வந்தாங்க, வந்து இந்த மாதிரி வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். அப்போதான் வந்து மேடத்தோடைய பொண்ணு வந்தாங்க, வந்துட்டு இந்த வண்டியை அப்படியே கிளீன் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி, கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அப்படியே கேரேஜுக்கும் போயிட்டு வந்துரு அப்படின்னாங்க. சரி, நான் பையனை ஸ்கூல்ல இருந்து கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லினேன். சரி, இந்த கார்லேயே போயிட்டு பையனை கூட்டிட்டு பையனை வீட்டில் விட்டுட்டு கேரேஜுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த காரை எடுத்துட்டு இப்போ போய் ஜாப்ரியால பையனை கூட்டிட்டு அடுத்தது பையனை வீட்டில் கொண்டு போய் விடணும். வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாப்ரியாலேருந்து ஷுவைக்கு போகணும். ஷுவைக்கில் தான் கேரேஜ் இருக்குது. கேரேஜில் போய் வண்டியை விட்டு என்ன எதுவும் பிரச்சனையா என்ன எதுன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது கேரேஜிலேருந்து இங்கே வீட்டுக்கு வரணும். என் வண்டி சாவி வந்து மேடம் வாங்கிட்டாங்க, அந்த பெஜரோ வண்டி சாவி வந்து மேடம் வாங்கிட்டாங்க, அந்த வண்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம வந்து இங்கே வீட்டுக்கே கொண்டு வரதா இல்லை மேடம் இருக்கிற இடத்துக்கு வண்டியை கொண்டு போய் கொடுக்கறதா அப்படின்னு தெரியும். பாப்பா இப்போ வந்து ஸ்கூலுக்கு போவோம். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3:15 பக்கம் ஆயிடுச்சு. 2:30 ஸ்கூல்ல இருந்து வெளில வந்தாங்க. 2:30 அந்த ஜாபரியாவில இருந்து அந்த 5th ரிங் ரோட் பக்கமா இருக்குது ஸ்கூலு. அங்கேருந்து இந்த 4th ரிங் ரோடு வரத்துக்குள்ள எப்படியும் வந்து 3/4 மணி நேரம் ஆயிருக்கு பாருங்க. இப்போ தான் வந்து பையனை கூப்பிட்டு வந்து விடுறேன். பையனை கூப்பிட்டு வந்து விடுறதுக்கு 3/4 மணி நேரம், 2:30 மணிலேருந்து 3:15, 3/4 மணி நேரம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்கு. இப்போ நேராக கேரேஜுக்கு போகிறேன். மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 3:15 பக்கமாக ஆயிடுச்சு. நான் வந்து இவ்வளோ டிராஃபிக்கில் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டிராஃபிக்கு, 4 நம்பர் ஃபுல்லாகவே டிராஃபிக்கு. டிராஃபிக்கில் அங்கேருந்து இது வரைக்கும் என் கேரேஜ் வரைக்கும் வந்துட்டேன். எங்கள் கசாலியில் ஷோய்க் இருக்குது, ஷோய்க் வரைக்குமே கேரேஜ் வரைக்கும் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எங்கள் மேடம் ஃபோன் பண்ணுறாங்க, நீ வந்து கேரேஜ் போகாத, நேராக வீட்டுக்கு வா, ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ டிராஃபிக்கில் வந்தேன். நான் அவங்க முதவே சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, 40 நம்பரில் போய் வீட்டுக்கு போயிருந்துருப்பேன் நேரம். இப்போ அவ்வளோ டிராஃபிக்கில் இருந்து வந்து இப்போ நான் டைரெக்டாக வீட்டுக்கு போகிறேன். இன்னும் சாப்பிடல, மதியத்துக்கு இன்னும் சாப்பிடல, இன்னும் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணும். போன உடனே சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா இல்லை உடனே கிளம்பணுமான்னு தெரியல. போவோம், இப்போ வீட்டுக்கு போவோம். முதவே சொல்லியிருந்தாங்கன்னா முதவே போயிருந்துருக்கலாம். மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சுர்ராவில் இருக்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். எதுக்காகன்னு சொன்னாக்கா, மேடம் முதவே சொல்லியிருந்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். வர வழியில் செம்ம டிராஃபிக், அதே போல் செம்ம மழை, நல்லா பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது. இப்போ மேடம் உள்ளே போயிருக்காங்க, வீல் சேர் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன். மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 10:00 பக்கமாகிடுச்சு. இப்போ தான் நம்ம நேராக வீட்டுக்கு வந்தோம். நேரானா நேராகவே வரல, இங்கேருந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1 மணி நேரம் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நேராக வந்து இதுக்கு போனாங்க, லூலு அல்ட்ராயில் இருக்க லூலு, அங்கே போயிட்டு ஏதோ ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேசிரோலு அப்புறம் இந்த பைரக்ஸ் ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க ரம்ஜானுக்காக, அது போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அந்த போன வாரம்லாம் கிஃப்ட் கொடுத்துட்ருந்தோம் இல்லையா, அந்த கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் இருந்துச்சு வாங்கணும் அப்படின்ட்டு போனாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் சுற்றிட்டு வந்தோம், கால் பயங்கர வலி வீல் சேரை தள்ளிகிட்டே போனதில். அடுத்து அதை முடிச்சுட்டு அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கைத்தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அதை முடிச்சுட்டு நாலா நம்பர்லேருந்து 50 வந்து கைத்தானுக்குள்ளே போயிட்டு ஏதோ சமோசா ஒன்று வாங்கணும் அப்படின்னு போனாங்க. அங்கே போனால் அந்த கடை எங்கே இருக்குன்னே தெரில, தெரியாமலே கைத்தானு போ அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அவங்க ஃபோன் ஃப்ரெண்டுக்கெலாம் ஃபோன் அடித்து கேட்டு அப்புறம் ஜம்யா பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி ஜம்யா பக்கத்தில் போய் தேடி எங்கெங்கயோ போயாச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு மணி நேரம் கைத்தானுக்குள்ளே போயிட்டு அவ்வளோ டிராஃபிக், ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு நேராக வந்தோம். நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்து வீட்டுக்கு வரோம். டைமு 10 பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ தான் நேராக போயிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போக வேண்டியதான். நாளைக்கு காலையில் டியூட்டி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வண்டியை வந்து கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதே போல் தம்மீன், பையனோட தம்மீன், நம்ம தம்மீனுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்துச்சு. எங்கள் மேடத்தோட பையன் தம்மீனுக்கு வந்து நாளைக்கு காலையில் போயிட்டு வரணும். ஜாமான் வருது, இந்த ரம்ஜான் வருது இல்லையா, அதனால் இந்த ஜாமான் எக்ஸ்ட்ரா ஜாமான் தேவைப்படுது எங்கள் வீட்டுக்கு. அதனால் பையனோட தம்மீன்லேயும் ஜாமான் வாங்கிக்கலாம். அதனால் அதுக்கும் போயிட்டு கார்டும் கொடுத்துட்டாங்க, சிவில் ஐடியும் கொடுத்துட்டாங்க. அதனால் அதுக்கும் போகணும் நாளைக்கு காலையில். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு போகிறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. அதே போல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு. பாய் பாய்.